எல்லாம் செயல்கூடும் என் ஆணையம்பலத்தே, எல்லாம் வல்லாந்தனை ஏத்து அரகர நம பார்வதி பதையை அரகர மகாதேவம் கோபிகாரமண கோவிந்தா கோவிந்தா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே மகாபாரதம் திரௌபதியம்மன் திருக்கல்யாணம் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறோம். வேதவியாச பகவான் பீமஜனனுக்கும் இடும்பாவதியும் திருக்கல்யாணம் செய்து மறைந்த பிறகு பீமனும் இடும்பியும் கூடி கலந்து வாழ்கிறார்கள். அவள் மனைவியிற்றிலே பீமனுடைய அம்சமாக திடகாத்திரமான அதிக அசுர பலமுடைய ஒரு பிள்ளை தோன்றுகிறான். அவனுக்கு கடோர்கஜன் என்று பேரிருக்கிறார்கள். அரக்கர்களுக்கு பரமேஸ்வரியனுடைய ஒரு வரம் உண்டு. குழந்தை பிறந்தவுடனே தாயினுடைய வடிவம் வந்துவிடும், பெரிய வடிவம். அதுபோல் அந்த கடோர்கஜனுக்கு தாயினுடைய பெரிய வடிவம் வருகிறது. எல்லாரும் கட்டி அணைத்து மகிழ்கிறார்கள். குந்தி தேவியும் பேரப்பிள்ளையை கட்டி அணைத்து மகிழ வேண்டும் என்று கடோர்கஜான்னாங்க. பாட்டின்னு ஓடி வந்து அவன் கட்டி அணைத்தான். அவன் கட்டி அணைத்தான், குந்தி தேவியால் கட்டி அணைக்க முடியல. அவ்வளோ பெரிய வடிவமாக அந்த கடோர்கஜனுடைய வடிவம், மூச்சு திணறிட்டது அந்த அம்மாவு. அந்த பிறந்த பிள்ளை கடோர்கஜன் பெற்றோரை பார்த்து பேசுகிறான். அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, என்னை பெத்தப்பா, அனைவருமாக கேளுங்கள். நானும் என் தாயாரும் இந்த வனத்திலே வாழ்ந்து வருகிறோம். வேதவியாச பகவான் காட்டிய சுனையிலே நீங்கள் நீராடி பிராமண வடிவத்தோடு முன்னூத்தி மங்களம் சென்று வாழ்ந்திருங்கள். எல்லாம் நன்மையாகவே நடைபெறும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால், சமாளிக்க முடியாத பிரச்சனை என்றால், மகனே கடோர்கஜா என்று என்னை நீங்கள் எந்த உலகத்திலே இருந்து ஒரு குரல் கொடுத்தாலும் எனக்கு தெரிந்துவிடும். நான் வந்து உங்களுக்கு உதவி செய்வேன். பிறந்த பிள்ளை பெற்றோருக்கு ஆபத்துன்னா சொல்லுங்க, வந்து உதவி பண்ணுறேன்னா. இந்த மாதிரி பிள்ளை வீட்டுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லாரும் மகிழ்கிறார்கள். பாண்டவர்கள் மகாபாரதத்தில் பிறந்தவுடனே பேசியவர்கள் இரண்டு பேர், முதலில் வேதவியாச பகவான், இரண்டாவது கடோர்கஜன். மந்திர தந்திரங்களிலே தாய் மாமனை விடவும் திறமை உடையவனாகவும், பலத்திலே தன் தகப்பன் பீமஜனனை விட பத்து பங்கு பலமுடைய பிள்ளையாகவும் அவன் விளங்குகிறான். அவன் பேசினதை கேட்டு பெற்றோர் மகிழ்கிறார்கள். அனைவரும் விடைபெறுகிறார்கள். பாண்டவர்கள் வியாதவியாச பகவான் காட்டிய சுனையிலே நீராடினார்கள். பிராமண வடிவம் வந்தது. பெயர்களை மாற்றிக்கொள்ளவில்லை, அதே பெயர்தான். அழைப்பது பேசுவது பிராமண பாஷை. தர்ம பிராமணா, விம பிராமணா, அர்ஜுன பிராமணா, நகுல பிராமணா, சகாதேவ பிராமணா, குந்தி தேவி மாமி மாதிரி மடிசாரெலாம் கட்டிக்கிட்டு மாமி ஆயிட்டாங்க. பார்க்குறவங்களும் யாரும் சந்தேகம் வராது. அந்த பிராமண வேடம் போட்ட உடனே தர்மர் வீமனுக்கு சொன்னார், அருமை சகோதரனே, பிராமணன் என்ற சொல்லுக்கே கோபமில்லாதவன் என்பது பொருள். போட்டிருக்கிறது பிராமண வேடம், நீ எந்த காரணம் கொண்டும் கோபப்படக்கூடாது என்று அறிவுரை சொன்னார். அண்ணா அப்படியே ஆகட்டும். பாண்டவரும் குந்தி தேவியும் முன்னூத்தி மங்களம் என்று சொல்லுகின்ற அந்த பிராமணர் மட்டுமே வாழ்கிற பகுதியிலே போய்க் கொண்டிருக்கிறார்கள். முன்னே போகிற தர்மருடைய சாந்த முகத்தையும் கருணை கண்களையும் பார்க்கிற அத்தனை பிராமண பெருமக்களும் வரவேற்கிறார்கள். ஐயா வாங்கோ, எங்காத்துக்கு வாங்கோ, எங்காத்துக்கு வாங்கோ, எங்காத்துக்கு வந்து போகலாம், வாங்கோ, தீர்த்தம் சாப்பிட்டு போகலாம், வாங்கோ அப்படின்னு எல்லாரும் அன்போடு அழைக்கிறார்கள். ரெண்டு பக்கமும் இந்த வரவேற்பு தர்மருக்கு எங்கே போனாலும் உண்டு. சில பேர் முகங்களை பார்க்கிற பொழுதே அப்படி தோன்றும், சில பேர் முகம் சுடுசுடுன்னே இருப்பான் 24 மணி நேரமும்.
எல்லாரும் அழைத்தார்கள், வருகிறேன் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே தர்மர் நடந்து கொண்டே இருந்தார். தர்மமுனி என்ற பிராமணர் வழியை மறிச்சுட்டாரா, எங்க ஆத்துக்கு நீங்க கண்டிப்பா வந்துதான் போகணும்னார். அன்பு அதிகமா இருந்தது, தர்மரும் அன்புக்கு கட்டுப்பட்டு அவங்க இல்லத்துக்கு விஜயம் செய்கிறார்கள். திண்ணை மேலே எல்லாரும் உட்கார்ந்தாங்க, தீர்த்தம் கொண்டு வந்து அந்த வீட்டு மாமி கொடுக்கறாங்க. அப்ப இந்த பிராமணர் பாண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதற்குள்ள அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி பிராமண தாய் சமையல் தயார் செய்துட்டு, என்னங்க வந்தவங்களே உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே, சாப்பாடு போட்டு அப்புறம் பேசலாமே, எல்லாரும் சாப்பாடு கழிச்சுட்டு வாங்க. சாப்பாடு செய்ய சொல்லி இந்த வீட்டுக்காரர் சொல்லலை, அவர்களாகவே செய்துட்டாங்க. மனைவி நல்லவளாக இருந்தால் தான் விருந்தினரை ஆட்சியும் போக முடியும், இல்லைன்னா அவமானப்பட்டுந்தான் போகணும். விருந்து நடைபெறுகிறது, அமிர்தம் போலே உணவு பாண்டவருக்கு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசினாங்க, மறுபடியும் பாண்டவர் புறப்படுகிற பொழுது, எங்கே புறப்படுறீங்க, பேசாமல் இருங்கன்னாங்க. மறுநாளை மறுநாள் இப்படியே பொன்னகர் அணுகினர் போல நெஞ்சுரை அன்னகரனும் படி தாயுமை தரும் இந்நகர் அநேகனாள் இருந்த எண்ணெயில் அந்நகர் புரிந்ததோர் ஆண்மை கூறுவாம். பாண்டவர்களுக்கு தேவலோகத்திலே போய் தங்கியிருப்பது போலே இருக்கிறதாம். இப்படி நல்ல முறையிலே பாண்டவர் வாழ்ந்து வருகிற பொழுது, ஒரு நாள் அந்த வீட்டு மாமி அதிகாலை நேரத்திலே ஒரு அறைக்குள்ளே உள்தாப்பால் போட்டுக்கின்னு அழறாங்க. குந்திதேவை போய் கேட்கிறாங்க, அம்மா ஏன் அழறீங்க, கதவை தட்டுறாங்க, கதவை திறங்கோ. திறந்தார்கள் மாமி, ஏன் அழறிங்க, என்ன கஷ்டம், ஒருவேளை நாங்கள் வந்து பல நாளாக தங்கிட்டோமே உங்களுக்கு அதனால் கஷ்டமோ. இல்லை தாய், இல்லை, உங்களால் எங்களுக்கு கஷ்டம் இல்லை, வேற என்ன பிரச்சனை. பக்கத்திலே சாலிகோத்திர வனம் என்று ஒரு வனம் இருக்கிறது, அந்த வனத்திலே ஒரு பயங்கரவாதி பகாசுரன் என்ற பயங்கரமான பலமுடைய மலை போன்ற வடிவமுடைய கொடிய அரக்கன் இருக்கிறான். சரி, அந்த அரக்கனான் அவன் எங்கள் கிராமத்துக்கு உள்ளே ஒரு நாள் நுழைந்து ஆடுகளையும் மாடுகளையும் மனிதர்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் பாகுபாடு இல்லாமல் வாரி வாரி கொன்றி மென்றி தின்று போனான். மறுநாள் வருகிறான், அப்படியே தின்கிறான். மறுநாள் வருகிறான், இப்படியே தின்கிறான். என் தகப்பன் போன்ற பிராமண பெரியவங்க எல்லாருமா ஒன்று சேர்ந்து அந்த பாவி ஊரைய நாசம் செய்வான் போல் தெரிகிறது. தடை செய்வதற்கு என்னதான் வழி என்று கலந்து ஆலோசனை செய்து, பசியினால் அல்லவா இப்படி செய்கிறான், அவனுக்கு வேண்டிய உணவை எல்லாம் நாமே தயார் செய்து அவன் இருக்கிற வனத்திலேயே கொண்டு போய் போட்டுட்டா அவன் வரமாட்டான், யாருக்கும் ஆபத்து இல்லை என்று முடிவு செய்து, மறுநாள் பகாசுரம் வருகிற பொழுது அவனுடைய திருவடியில் விழுந்து பகாசுரா பகாசுரா என்று சரணாகதி அடைந்தார்கள். அவன், ஏய் பிராமணர்களே, என்ன கேட்டுக்கினே, கீழே வீதியில் தவழ்ந்து போன ஒரு ஆண் குழந்தையை காலை பிடித்து தூக்கி வயிற்றில் கடித்து அந்த உடம்பில் இருந்த உதிரங்களை எல்லாம் ஜூஸ் குடிக்கிற மாதிரி குடிச்சுட்டு உடம்பு கீழே போட்டான், குழந்தை செத்துட்டுது. பிராமணர்கள் உடம்பு நடுங்கிறது, பாவி நாசமாக போகும். பகாசுரா, தினமும் வருகிறீர்கள், 10 பேர் 15 பேர் அடித்து கொன்று வென்று தின்று விடுகிறீர்கள், எங்கள் கிராமமே காலி ஆயிட்டா பிறகு என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு வேண்டியது உணவு தானே, வேணுமான உணவை நீங்கள் பட்டியல் போட்டு சொல்லுங்க, நாங்களே கொண்டு வந்து உங்களுக்கு இருக்கிற வனத்திலேயே கொடுத்து விடுகிறோம். அப்படியா, ரொம்ப நல்லது என்று அவன் ஒரு பட்டியல் கொடுக்குறான். வண்டி நிறைய சாதம், சாதம் நிறைய பெண்கள் காலால் மிதித்து மிதித்து காய்ந்து போன தரையில் கூட, ஈரமில்லாத தரையில் கூட வண்டி சக்கரம் பாதி புதைந்து போகிற அளவு சுமையற்றனும் சாப்பாடு, அதில் சாம்பார் காரக்குழம்பு ரசம் மோர் கூட்டி பொரியல் அப்பளம் இனிப்புகைகள் கார வகைகள் உவர்ப்புகைகள் அனைத்தும் போட்டி பிசைந்து அந்த சாப்பாடு இருக்கணும்ன்ட்டான். சைவ சாப்பாடு, பிராமணங்கள் சமைக்கிறவங்க பிராமண பெருமக்கள் இல்லையா, 2 ஏற்கடாக்கள் பூட்டி வரணும், அதை ஒரு ஆள் ஓட்டி வரணும், வண்டி சாதத்தையும் சாப்பிடுவேன், 2 ஏற்கடாக்களையும் சாப்பிடுவேன், அந்த மனுஷனையும் சாப்பிடுவோம்னா நாசமாக போச்சுவோம். நடுங்கிட்டாங்க பிராமண பெருமக்கள். பகாசுரா, வண்டி சாதத்தை சாப்பிட்றளே போதாதா,
ரெண்டு எருமை மாட்டை தின்றாலே போதாதா? மனுஷால திங்கணுமா? மனித உயிர் அரியதல்லவா? அதெல்லாம் நீ தெரியாது. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனாக எனக்கு இருக்கணும். பக்கத்தில் இருந்து பிராமண பெரியவங்களா சொன்னாங்க, ஓய் அப்பயும் பற்றே சரின்னு ஒத்துக்கையா இருந்தால் பாவி நாசமாக போனோம். ஒரே நாள் 15 பேர் 20 பேர் அடித்து நாசம் பண்ணுறானோண்ணா. வீட்டுக்கு ஒருவர் ஆளாக போய் சேர்த்து தொலையலாம் சரின்னு சொல்லியா? சரின்ட்டாங்க. பிரகாசரம் சந்தோஷமாக காட்டிக்கு போயிட்டான். அதில் இருந்து தினந்தோறும் எங்கள் அக்ரகாரத்திலே எங்கள் கிராமத்திலே எல்லா வீதிகளிலே இருந்தோம் ஒரு ஒரு நாள் முறையாக உணவு போகிறதம்மா. இன்று எங்கள் வீட்டு முறை வந்தது. உணவுக்கு குறையில்லை. ஆண்டவன் கிருபையினாலே நல்ல முறையிலே உணவு நாங்கள் விளைந்து வைத்திருக்கிறோம். மாடுகளுக்கு குறைவில்லை. 2 மாடுகள் தயாராக இருக்கிறது. அந்த பாவிக்கு ஒரு மனிதனை பலி கொடுக்க வேண்டியவே நான் யாரை தாய் கொடுப்பேன்? என் கணவனை இழந்தால் மாங்கல்ய பாக்கியத்தை இழந்து விடுவேன். எனக்கோ இருப்பது ஒரே மகன். அவன் போவாரானால் புத்திர சுவாகத்தினாலே வாழ்வேன். எனக்கு இருக்கிற ஒரே மகளை கடந்த வாரம்தான் பெண் கேட்டு பக்கத்து கிராமத்திலே இருந்து நிச்சயதார்த்தமே முடிந்திருக்கிறது. என்ன செய்வேன் தாய்? யாராவது துன்பத்தை காட்ட ஆறுதல் சொல்லணும். குந்தி தேவி ஆறுதல் சொன்னாங்க, அழாதீங்கம்மா, இதுதான விஷயம். ஒரு பிள்ளை போனால் திரும்ப மாட்டான்னு அழறிங்க. எங்களுக்கு 5 பிள்ளை இருக்குது. ஒரு பிள்ளையை அனுப்புகிறேன், போனாதான் போகிறான். 5 பிள்ளை இல்லை, 10 பிள்ளை பிறந்தாலும் ஒரு பிள்ளை சாகட்டுன்னு எந்த தாய்னா சொல்லுவளா? சொன்னா தாய் இல்லை. குந்தி தேவி பீமஜேனு இடும்ப ராட்சசனை அழித்து கொன்ற காட்சியை நேரில் பார்த்தாங்க. இவன் போனால் அவன் போவான். பீமன் போனால் பகாசுரன் அழிந்து போடுவான். அதை மனசில் வச்சுட்டு சொன்னாங்க. அந்த மாமி தடுக்கிறாங்க, பாண்டாமா நீங்கள் நல்ல எண்ணத்தில் சொல்கிறீங்க, ஆனால் பார்க்கிற எல்லாரும் என்ன சொல்லுவார்கள்? இதுக்கு தான் வழிமறித்து எல்லாரும் சாப்பாடு போட்டு விருந்து போட்டு பிள்ளைகளை வளர்த்தாளான்னு பேசுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசாமல் இருங்க, மற்ற வேலைகள்லாம் பாருங்கன்னு குந்தி தேவி தர்மர்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க. தர்மர் நல்ல முடியுமான்னார். பீமஜேனம் உறக்கத்தில் இருந்து அன்றைக்கு எழுந்திருக்கிற பொழுதே நல்ல செய்தி. சண்டன்னா பீமனுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி ரொம்ப விருப்பம் சண்டம்னா. அதுலேயும் பிராமணர் வீட்டில் பச்சரிசி சாதம் நெய் பருப்பு சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு திணறேறி போய் பீமனுடைய தோள்கள் காதண்ட போய் சண்டை இல்லையா பீமா, போர் இல்லையா என்று கர்ஜித்து கொண்டிருக்கிறதா. அவருக்கு முதல்ல கவனிக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டார். சாதத்தை வண்டியில் ஏற்றி தயாராகிட்டது மாட்டை போட்டுட்டாங்க. பீமஜனனுக்கு குந்தி தேவி வீர தலகை முட்டி அனுப்புனாங்க. அப்போது இந்த பிராமண பெரியவங்களாம் இந்த சக்கரம் பதிந்துக்கிறதுனால வண்டி புறப்படாதுன்னு எல்லாரும் சுற்றி நின்றுட்டு தினமும் ஒரு சப்தத்தை எழுப்புவாங்க. அந்த சப்தத்தை கேட்டு அந்த மாடுகள் 4 கால் பாய்ச்சலிலே துள்ளி குதித்து ஓடும். அது யாரும் அந்த சத்தம் போட வேண்டான்ட்டான் பீம. இன்னைக்கு தானாக மாடு போகும். பெண்கள் கூட்டமாக அழ வந்தாங்க. இது என்ன காரணம்னா, பீம பிரவனா நீ ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்கோ, எங்கள் அக்ரகாரத்தில் தினம் போகிறவா திரும்ப போகிறதில்லை, அடித்து சாப்பிட்ருவோம் அறக்கேன். பார்த்து அழறதுக்கு உடம்பு கூட இருக்காது, எலும்பு தான் இருக்கும். அதனால் உயிராக இருக்கிறச்சே நாங்கள் அழுது அனுப்பிடுறது இந்த கிராமத்து வழக்கம். நீங்கள் பேசாமல் கொஞ்சம் நேரம் உட்காருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னா. பீமஜனன் சொன்னார், யாரும் அழ வேண்டாம், எனக்கு ஒன்றும் ஆகாது, தயவுசெய்து வழிவிடுங்க, தைரியமாக இருங்க. அப்போ தான் அந்த மாமிங்கள்லாம் பேசுகிறாங்க, இவன் போகிற வேகத்தை பார்த்தா ஏதோ வம்பு பண்ண போகிறான், பகாசுரம் கோபமாக திரும்பி கிராமத்தை நோக்கி வர போகிறான், நம்ம எல்லாரையும் அழிக்கவே போகிறான். அப்போ சில மாமிங்க பேசுகிறாங்க, இல்லை இல்லை, இவனுடைய தோற்றத்தையும் கம்பீரத்தையும் தைரியத்தையும் பார்த்தா சத்திரியனை போலே தோன்றுகிறது இவனுடைய வீரம். கண்டிப்பாக இவன் அந்த அசுரேந்திரனை அழித்து கிராமத்துக்கு நன்மை செய்வான். சில மாமிங்க பேசுகிறாங்க, இல்லை இல்லை, நாமெல்லாம் வீட்டுக்கு ஆள் அனுப்பலையா, இவா மட்டும் விருந்துக்கு வந்தவாளே இப்படி பண்ணலாமா, இது நியாயமா என்று அவரவர்கள் மனக்கருத்து அங்கே வெளிப்படுகிறது. பீமஜேனை ஏறி வண்டி மேலே அமர்ந்து ஒரு குரல் ஓசை எழுப்பினார். அந்த வண்டி வேக வேகமாக புறப்பட்டு போகிறது. தேவர்கள் வேடிக்கை பார்க்குறாங்க, ஓ நீ பகாசுரனுக்கு கடைசி தேதி பீமஜேனை அழிக்க போகிறார். ரகசியம் தெரிந்தவர்கள். அவன் உட்கார்ந்துருக்கிற இடத்தண்டை பார்க்கிறாரா, அருகில் வண்டி ஓட்டின்னு போன பீமஜேனை, தினம் சாப்பிட்ட மாடுகள் மனிதர்கள் எலும்புகளை மலை போல சேர்த்து அது மேலே ஒரு ஆசனம் செய்து ஏறி உட்காந்துக்கிறானான் பகாசுரன். சாக போறவனு சாப்பாடு போட்டால் சாப்பாடு வீணாகுமே, நாட்டு பொருளாதாரத்தையும் மனசில் நினைக்கிறார்.
இந்த வண்டி ஓட்டி வந்தார் பாருங்க, மேடு பள்ளத்தில் வேகமாக கடை 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 கடைன்னு பசி எடுத்துக்கிட்டது, ஐயர் வீட்டில் சாப்பிட்டது ஜீர்ணாயிட்டது. அதனால் அவர் என்ன பண்ணினார், வண்டி சாதத்தையும் வீமனே சாப்பிட்றார். அதை இரண்டு பிரிவாக நல்லாப்பிள்ளை பாரதமும் வில்லி பாரதமும் வேறு வேறு கோணத்திலே செல்கிறார்கள். உணவு முடித்து விமஜேன அசைய முடியாமல் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷயம்னு சாப்பிட்டுட்டு நெஞ்சோட சாதம் மூக்கோடு அடைச்சிட்டது ஒரு பாறாங்கல் மேலே அசையாமல் உட்காந்துட்டார். யாராவன் கர்ணம் பிடித்த பிராமணன் இன்னும் உணவு கொண்டு வரலன்னு பிரகாசுரன் நாக்க சேட்டு சேட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டு அங்கேருந்து திரும்பி வேகமாக எழுந்து வருகிறான். வந்து பார்த்தா அந்த கருப்பு பிராமணர் அசையாமல் உட்காந்துங்கிறார். அடேய் யார் நீ என்று கோபத்தோடு பேசுகிறார். வீமன் பேசுகிற நிலைமையில் இல்லை. சாப்பிட்டுவிட்டு மண்ணை உருண்டையாக உருட்டி அது மேலே சாதத்தை ஒத்தி வச்சுட்டார். அது சாதம்னு போய் வாய வச்சான், கல் மண்ணுமா இருக்குது. கோபத்தில் ஓடி வந்து வீமனை ஒரு குத்து விட்டார். அது வரைக்கும் மூச்சு திணறி சங்கடப்பட்டு கொண்டிருந்த வீமனுக்கு இவன் விட்ட குத்து கொஞ்சம் ஆதரவாக இருந்ததான், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு தான் உணவு. புலி தனக்கெடு விட கையிலொரு பூனை தள்ளுவது போல நீ பலியனத்தையும் விழுங்கினால் இது பழிக்குமோ எளிமை பாரனாய் ஒளிபடக்கரையில் உருமதிந்ததென ஓடி வந்து பிணர் ஒடியவன் வழிபடப் பனை விரதனக்கை கொடு மாறி மாறி முறை சீரினாதாள் அடேய் கொடியவனே, கருத்த பிராமண புலிக்கு சாப்பாடு கொண்டு போ என்று ஒரு பூனை இடத்திலே கொடுத்தா பூனை தின்னுமா போலே நீ தின்றிருக்கிறாயே. தன்னை புலி என்றும் வீமனை பூனை என்றும் சொல்லிக் கொள்ளுகிறார் பிரகாசுரே. சரி சரி, நல்லது, நீ சாப்பிட்டது நல்லதுதான். சாப்பாடை சாப்பிட்டு பிறகு உன்னையும் சாப்பிடணும், எனக்கு ஒரு வேலை மிச்சமாயிட்டதுன்னு மறுபடியும் ஓடி வந்து ஒரு குத்து விட்டார். விட்டு அசுரேந்திரனுக்கு கை வலிக்கிறது, பட்டவனுக்கு ஒன்றும் இல்லை. அவர் நன்றி செலுத்தினு உட்காந்துங்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் உள்ளுக்கு போகுது. எழுந்தார் வீமஜேனன், தண்ணீர் சாப்பிட்டார். அடே இப்பகாசூர, நீ புலி நான் பூனையா, யார் புலி யார் பூனை என்பதை பார்த்து விடலாம் பாடா என்று இதுநாள் வரையிலே பிராமண கூட்டத்தாரையெல்லாம் ஏமாற்றி ஏமாற்றி சாப்பிட்டு கொண்டிருந்தாய், அதுபோல் எண்ணுகிறாயா என்று இரண்டு பேரும் கரங்களோடி கரங்கள் சேர்ந்து விழுந்தும் எழுந்தும் கொக்கரித்து ஆர்ப்பரித்து பயங்கரமாக சமபலமுடைய இரண்டு பேருமே அதிக நேரம் மோதுகிறார்கள். வெற்றி தோல்வியே தெரியவில்லை. வாயுதேவன் காதில் காட்டாரன், அட என்னடா தடிப்பயலே வீமா, உன்னை என் மகன் சொல்வதற்கே எனக்கு வேதனையை தருகிறது. ஒரு அசுரேந்திரங்கிட்ட எத்தனை மணி நேரம்டா சண்டை பண்ணுறது? அப்பா என்னை என்ன செய்ய சொல்லுகிறீர்கள்? அடித்து மொத்தி கொத்தி கொண்டிருக்கிறேன், அவன் உயிர் போகலையே நான் என்ன பண்ணட்டும்? விழா எலும்பில் அடிடா உயிர் போகணும்னார். அசுரேந்திரர்கள் தன் உயிர்நிலை இங்கே தான் இருக்கணும்னு வரம் கொட்டு வாங்கி வச்சுக்குவோம். அந்த இடம் தவிர மற்ற எங்கே என்ன துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் உயிர் போகாது. அடித்தார் விமஜேனன், விழா எலும்பு ஒடிந்தது, மார்பு எலும்பு கிரிகிரி நறு நறு என்று முறிந்தது. அவன் கழுத்தில் ஓங்கி ஒரு அடி கொடுத்தார். தலை வேறு உடல் வேறாக துண்டித்து அந்த உடம்பை அக்னி தேவனை கூப்பிட்டு எரிக்க சொல்லிட்டு தலை வண்டி மேலே ஓட்டி தன் போய் நீராடி ஆடையெல்லாம் உயரம்பட்டிருந்த ஆடையெல்லாம் சுத்தம் செய்துக்கினு வண்டியை பிடிச்சி விட்டுக்கின்னு போகிறாராம். இந்த மாடுகள் ரெண்டு போயிட்டு பாருங்க, கிராமத்தில் பயந்து எல்லாரும் அசுரந்திரன் தான் வருகிறான்னு ஊரையே காலி பண்ணிட்டு நகை பணம் கிடைச்சதெல்லாம் எடுத்துன்னு எல்லாரும் ஓடுறாங்க. அப்படி அத்தனை பேருமே ஓடுகிற பொழுது ஒரு பிராமணர் ஓடுற காட்சியை பார்த்துட்டு வேறு ஒரு ஆள் பிரகாசரையும் குறுக்கு வழியாக புகுந்து தோந்துட்டாயான்னா வேடிக்கைக்கு தலைமையில் வச்சிருந்த பனைப்பொட்டியை கீழே போட்டுட்டு பிடிச்சார் ஓட்டர். அந்த தெருவை போய் தாண்டுற நேரத்தில் அங்கே ஒருத்தவன் பார்த்தீங்கன்னே இருந்தான். ஓ அந்த ஐயர் பயந்தினே வராரு போல இதுன்னு பிரகாசுரன் இதோ வந்துட்டாயா குறுக்க புகுந்துட்டுனா குழந்தைய விட்டான் பிள்ளை இல்லைன்னு அப்புறம் பெத்துக்குனா போயிட்டதுன்னு கிடைக்கிடுக்கணும் ஓடுறான். வாயண்டி வாயண்டி பிரகாசுரம் குறுக்கு வழியாக வந்துட்டாராம வாயண்டி அங்க ஒரு தெரிஞ்சா பிரகாசுரன் தோறான் சம்சாரத்தை விட்டுட்டு தன் உயிர் தப்பிச்சா போதுன்னு ஓடுறாராம். எல்லாரும் ஓடுகிறார்கள். தருமரும் ஓடுறார். யாரும் ஓடாதீங்கோ, யாரும் ஓடாதீங்கோ, என் தம்பி தான் வரான், பீம பிராமணன் தான் வர்றான், ஏன் பயப்படுறீங்க, யாரும் ஓடாதீங்கன்னு சொல்லிக்கினே ஓடுறார். ஓய் தர்ம பிராமணா, உன் தம்பி வர்றான்னு உனக்கு தெரியுதுன்னா நீ ஏன் ஓடி வர்ற? பேசாம நில்லும் நில்லும்.
இல்லைங்க, ஊர் ஓட ஒக்க ஓடணும், நாடு ஓட நடுவு ஓடணும்னு சொல்லிக்கினே ஓடுறாராம். பீமஜயனே பெட்டாடி ஜாட காட்டினார், அண்ணா நீங்களுமா ஓடுகிறீர்கள், உங்கள் தம்பி தான் வருகிறேன்னு ஜாட காட்டினார். அதை பார்த்துட்டு தர்மர் நின்னார், எல்லாரும் நிற்கிறாங்க. பீமன் வந்து தர்மருடைய திருவடியிலே விழுந்து ஆசி பெறுகிறார், அண்ணா அந்த அசுரேந்திரனை கொன்று விட்டேன். பிராமணர்களுக்கு சந்தேகம், உண்மையாவா, நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தலை வெட்டி ஒண்டி மேலே வச்சிருக்கிறேன். போய் பார்த்து மகிழ்கிறார்கள். அந்திலே இருந்து பாண்டவருக்கு வீட்டுக்கு ஒரு நாள் விருந்து, இங்கே சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் அங்கே பாஞ்சால தேசத்தில் பாஞ்சால மகாராஜா வருத்தத்தோடு இருக்கிறாராம். காண்டிவனுக்கென்றே என் மகளை பெற்றேனே, திருக்கல்யாண வயதிலே என் மகள் காத்திருக்கிறாள், பாண்டவர் அரக்கை மாளிகையில் இருந்ததா இந்த உலகம் பேசுகிறது என் வருந்தினார். ஜோதிர பெருமக்களை அழைத்து காட்டார். எல்லாரும் சொன்னாங்க, பாண்டவர் உயிரோடு இருக்கிறார்கள், சாகவில்லை, தேவாம்சம் பெற்றவர்கள், ஜோதிடத்தை நம்ப முடியாத ஜாதகர்கள், சாதகமாகத்தான் பேசுவார்கள். அப்போ வேதவியாச பகவான் வந்தார், அவரை கேட்கிறார். வேதவியாச பகவான் சொன்னார், பாண்டவர் உயிரோடு இருக்கிறார்கள், நீ தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மந்தாதாவில்லை கொண்டு வந்து சுயம்பரம் சாற்றித்தால் வளைப்பவனுடைய தோற்றத்தை பார்க்காத எவன் ஒருவன் இந்த வில்லை வளைக்கிறானோ அவன் அர்ஜுனன் என்று அடையாளம் தெரிந்து கொள் என்று சொல்லி வியாசர் போனார். எல்லா நாடுகளுக்கும் நிருபத்தை அனுப்பியிருக்கிறார் பஞ்சாலன். மாப்பிள்ளைகள் இருக்கிற ஊருக்கு வரல நிருபம், ஏன், அங்கே அரசன் இல்லை, ராஜாக்களுக்கு அனுப்பினான். அதனால் இறைவனே கிருஷ்ணரே ஒரு பிராமண வடிவ பெரியவரா வடிவம் போட்டுக்கின்னு சிவனடியாரை போலே சிவனை பற்றி பாடிக்கொண்டு வருகிறாராம். அந்த வீதியில் எப்படி வர்றாராம், பட்டினத்தெஞ்சில் கட்டி கலந்த கருணையரசே, தட்டி கழிக்காமல் தனையனையார் கொண்டு, தட்டி கழிக்காமல் தனையனையார் கொண்டு, தட்டி கழிக்காமல் தனையனையார் கொண்டு, பட்டினி பிணிமுக்கும் பற்றாதனை நாடும், பட்டினி பிணிமுக்கும் பற்றாதனை நாடும் ராஜன் மகராஜன். திருவத்தியூர் மேவும் திருவாளர் ஜாகராஜன் மகராஜ. சிவனடியாரை போலே இறைவன் பாடிக்கொண்டு பாண்டவர் வாழ்கிற வீதியிலே வந்து கொண்டிருக்கிறாரு. தர்மர் பார்த்து அழைக்கிறார், சுவாமி வாங்கோ, அம்மா யாரோ பெரியவர் வந்திருக்கிறார், கொஞ்சம் தீர்த்தம் கொடுங்கன்னார். அந்த அம்மையார் பாத்திரத்தில் குடிப்பதற்கு தண்ணி கொடுக்குறாங்க. சுவாமி, யார் நீங்கள், எங்கிருந்து வருகிறீர்கள், தன்னந்தனியே இந்த கோடை வெயில் காலத்திலே இப்படி வரலாமா, யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று வருகிறேனப்பா, எனக்கு என்று சொந்த ஊர் எதுவும் இல்லை, நேற்று முன்தினம் கூட பாஞ்சால தேசத்தின் அருகிலே வருகிற பொழுது ஒரு தண்டோராக கேட்டது அரசாங்க செய்தியாம், யாரோ இளவரசி பாஞ்சாலியாம், நாளை காலையில் அவளது சுயம்பரமாம்,
இப்படி கேட்கிற செய்தியை காதில் வாங்கி கொண்டு பார்க்கிற ஆலயங்களை தரிசனம் செய்து கொண்டு நீராடி கொண்டு வருகிறேன் அப்பா வரட்டுமா என்று ஆண்டவன் வந்த செய்தியை சுருக்கமா சொல்லிட்டு யாரோ வழிப்போக்கர் போலே புறப்பட்டார். துள்ளி குதிக்கிறார் அர்ஜுனர். உள்ளே இருந்து கொண்டு வீட்டிலே இருந்து கொண்டு தாயாரை பார்த்தார். குந்தி தேவி, அம்மா கேட்டீர்களா அந்த பிராமண பெரியவர் சொல்லி சென்றதை? உடனே புறப்பட்டு ஆக வேண்டும் பஞ்சாலிக்கு, நாளை காலையிலே சுயம்பரம். அப்பாவும் அவசரம் புரியுது, புறப்படலண்டா. பாண்டர் எல்லாரும் பாஞ்சால தேசம் புறப்பட்டாங்க. இப்ப அங்க இருக்கிற பிராமண கூட்டங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? பச்சரிசி தேங்காய் பருப்பு தட்சணே பணம் வாங்கறது தான் போறாங்க போல. இது நம்மளும் கூட போலாம். இவர் தான் கதாநாயகன்னு மற்றவங்களுக்கு தெரியல. எல்லாரும் புறப்பட்டு போகிறாரு. வழியில வேதவியாச பகவான் கண்டி ஆசீர்வாதம் செய்கிறார். போகிற பொழுது வழியில பிராமணர்கள் நடந்து போகிற கால் பாதி தெரியாம இருக்கிறதுக்காக பேசிக்கிட்டே போறாங்க. ஓய் அப்பையும் பெற்றே, பஞ்சால ராஜா கிட்ட என்னையா கழிக்க போறே? என்னையா கிடக்கிறது பெருசா? சாப்பிடுதாயா மனுஷனுக்கு முக்கியம்? குத்தி பருப்பிட்டு புத்தூருக்கு நீயை அவர் கூசா மல்லே இடுவாராமடாவாய். நன்ன பல நாள் தங்கியிருந்து ஐயர்படைக்கு சாப்பிட்டு வரப்பாரோய். வேற என்னத்தை கண்டா மனுஷன் போங்க? அட போயா சாப்பிட்றாமா? நீ கேட்கலன்னா பாஞ்சால சாப்பாடு போட மாட்டாரோ? நான் என்ன கேட்க போறேன்னு தெரியுமா? மனுஷன் ஆடை இல்ல, மனுஷன் அரை மனுஷனும்னா அதனாலே பன்னெண்டு யாரிலே பட்டங்கி வேட்டி. ஓய் பன்னெண்டு யாரிலே பட்டங்கி வேட்டி பறிவுடன் தருவாராமடாவாய். பட்டி வைத்து கேட்க போறியா மகாராஜாவே? ஓய் நீ என்னையா கேட்க போறனார்? பக்கத்தில் இருந்து ஐயர் சொல்றாரு, என் சின்னஞ்சிறு வீரலுக்கு மேலூடைய தங்கத்தால் என் சின்னஞ்சிற வீரலுக்கு மேலூடைய தங்கத்தால் மோதிர் அந்தான் செய்து தருவாரடாவாய் என்று இப்படி பேசிக்கொண்டு அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அர்ஜுன பெருமாள் பல மைல் தொலைவில் முன்ன போறாராம். இந்த பிராமண பெரியவங்க பேசுறாங்க, என்னையா இவன் தான் என்னமோ மாங்கல்யம் கட்ட போற மாதிரி இந்த வேகம் போறானே, நம்மளால நடக்க முடியறதா? கொஞ்சம் பார்த்து மெதுவா போகக்கூடாதா? இரவு நேரம் வந்துட்டது, உங்க முள் வேலி வழி தடைபட்டு இருக்கிறது. உடைச்சுட்டு அர்ஜுன உள்ள நுழைந்தார். கூட இருக்கிற பிராமண பெருங்கெல்லாம் சொன்னாங்க, அர்ஜுன பிராமணா யாரோ வழி தடை பண்ணியிருக்கிறா, உடைச்சிட்டு போனா யாருன்னா சண்டைக்கு வருவா, அதெல்லாம் வேண்டாம், நம்ம சுத்தினே போயிடலாம். இல்லை இல்லை, யார் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், பயப்படாதீங்கோ என்று அர்ஜுன ஆறுதல் சொல்லிட்டு ஆட்சின்னு போனார். சித்திர சேரன் என்ற ஒரு கந்தர்வன் அங்கே பெண்களோடு கூடி விளையாடி மகிழ்ந்திருந்தான். உண்மையிலே எல்லாரும் பிராமணாக்கள் என்று எண்ணி சண்டை வந்துட்டான். மற்ற எல்லாரும் அஞ்சுகிறார்கள். அர்ஜுன பெருமாள் கையில் ஆயுதம் இல்லை. இந்த வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதனும் பழமொழிதே, அது இங்கே மகாபாரதத்தில் இந்த இடத்துல வந்தது தான். கீழே கிடந்த புல்லை கிள்ளி அர்ஜுனர் கையில் ஆயுதம் இல்லை, பிராமண வடிவம், துணாச்சாரியாரை மனதில் எண்ணி அக்னியாஸ்திர மந்திரத்தை சொல்லி விட்டார் பாருங்க. அது அப்படியே சீறிக்கொண்டு பாய்ந்து கொண்டு நெருப்பை கக்கி கொண்டு ஓடுகிறது. துரத்தர் ஓடுறான் கந்தர்வன். ஓடி ஓடி எங்கே போனாலும் அக்னியாசரோடலே திரும்பி வந்து அர்ஜுனன் காலிலே விழுந்தான். அர்ஜுன மந்திரம் சொன்னார் நின்றுட்டது. இந்த கந்தர்வனுக்கு சந்தேகம் வந்தது. அர்ஜுனன் தனியாட்சியும் போய், ஐயா நீங்கள் யார்? பாண்டவரில் நடிபிறந்தவன், சகோதரர்கள் தாய் குந்தி தேவியோடு நாங்கள் பாஞ்சால தேசம் பாஞ்சாலி திருக்கல்யாணம் செய்வதற்காக போய்கொண்டிருக்கிறோம். அண்ணா அண்ணாவா? ஆமாம், எனக்கும் தெய்வேந்திரன் தான் தகப்பேன், உங்களுக்கும் தெய்வேந்திரன் தான் தகப்பேன். எங்களுடைய தாய் வேறு, உங்களுடைய தாய் வேறு, ரெண்டு பேர் சகோதரர்கள். ஆகையினால் என் பேர் கந்தர் சித்திரசேனே, தேர் தரேன், நீங்கள் எல்லாரும் தேரில் வேகமாக போங்க. அர்ஜுனுக்கு சந்தோஷமாயிட்டது. ஆனால் தர்மண்ணா என்ன சொல்லுவாருன்னு அண்ணாவை அனுமதி கேட்குறாரு. அண்ணா அந்த சித்திரசேனன் தேர் தர்றதா சொல்கிறான், கொஞ்சம் வேகமாக போயிடலாம். அந்த காலத்தில் பிராமணர்கள் நடந்தே தான் போவாங்க. அப்பா பிராமணர் வேடம் போட்டுருக்கிறோம், தேரில் போய் இறங்கினா பார்க்கிற அரசர்களுக்கு பொருத்தமாக தெரியாது, சந்தேகம் வரும், நம்ம நடந்தே தாண்டா போகணும். அர்ஜுனுக்கு மன வருத்தம். குதிரை தருகிற ஆளுகர் குதிரை மேலே போகணும்னா அதையும் மறுத்தார். ஐயா உங்கள் அன்புக்கு நன்றி, உங்கள் குதிரைகளையும் தேர்களையும் பின்னால காலத்தில் நாங்கள் அரசாங்கத்தில் ஆட்சி செய்கிற காலத்தில் கொடுங்கோ, உதவியாக இருக்குன்னு தர்மர் விடைபெற்றார். நான் வழிகாட்டுக்குன்னா வரட்டுமான்னா தீப்பந்தத்தை ஏந்தி கொண்டு அந்த பகுதியிலே பழக்கமுடையவன் என்ற காரணத்தினாலே பாண்டவர் வழிகாட்டி கொண்டு இந்த காட்டிலே தான் உங்கள் பாட்டன் சம்பரணன் தவம் செய்தார். 12 ஆண்டுகள் இடைவிடாது நெய்ய விட்டதனால அக்னி தேவனுக்கு உடல் மந்தம் தட்டி இன்று வரையிலே நோய் தீராமல் இருக்கிறார். இந்த காட்டிலே தான் அந்த அரசன் தவம் செய்தார், இந்த காட்டிலே தான் விஸ்வாமித்தர் தவம் செய்தார், அந்த காடு இந்த காடு என்று பாண்டவருக்கு காட்டிக்கொண்டே அந்த
தவஞ்செய்த வரலாறுகளையெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறாராம் இரவெல்லாம் சித்திரசேனன். தௌமியர் என்ற மகரிஷியினுடைய ஆசீர்மம் வந்தது. அந்த மகரிஷி வந்தவுடனே பாண்டவர் எல்லாரும் திருவடியில் விழுந்தார்கள், ஆசீர்வாதம் வழங்கினார். சித்திரசேனா, இனிமேல் நான் வழிகாட்டுகிறேன் என்று அந்த சுவாமியார் சொல்ல கந்தர்வன் விடைபெற்றான். தௌமியர் வழிகாட்டினார். காலை நேரம், இந்த காலை நேரத்தில் பறவைகள் கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்துறது. பறவைகளெல்லாம் 4 மணியிலிருந்து 4:30 5 மணிக்குள்ளாகவே எழுந்துடுமா எல்லா பறவைகளும். அதே மாதிரி மாலை நேரத்தில் சூரியன் போய் அஸ்தமிக்கிற பொழுது எல்லா பறவைகளும் வந்து கூட்டிலே அடங்கிவிடும். ஆனால் அந்த மனித சமுதாயம்தான் பொருளாதாரத்தை தேடி தேடி காலையில் அதிக நேரம் உறங்குறான், இரவில் நள்ளிரவு நேரத்தில் தான் வந்து உணவு சாப்பிட்றது படுக்கிறது. அப்படி ஆயிட்டது. இப்போ தொலைவாக போகிறாங்க வியாபாரிகள், குறை சொல்ல முடியாது. ஆனால் அதிகாலையில் எழுந்திருப்பதும் இரவு நேரங்களிலே முன்னதாகவே படுப்பதும் உடம்புக்கு நல்லது. அந்த துறவி வழிகாட்டி போகிற பொழுது அதிகாலை நேரமானதுனால சில சகுனங்கள் எல்லாம் தெரிகிறது பாண்டவர்களுக்கு. அத்தனை சகுனங்களும் நல்ல சகுனங்களாகவே தெரிகிறது. ஒரு தடாகம், அந்த தடாகத்திலே தாமரை மலரி மலர்ந்து சூரியனுடைய எதிர்பார்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறது. வெறிபடு முளறி முக்குள் வெறிபதை நோக்கி சுற்றும் பொறிவரி வண்டி நிட்டும் புறத்திருந்திருங்க வண்டொன்று இரகரன் வீசி உள்புக்கின் இன்மது நுகர்தல் கண்டு நெறியினன் நிமித்தமாக நெஞ்சுர நினைந்து சென்றான். காலை நேரத்தில் சூரியன் வருகிற பொழுதுதான் தாமரையானது மலர் பூக்கும். எத்தனை எத்தனை மேகங்கள் மறைத்திருந்தாலும் சூரியன் வருவது தாமரை தெரிந்திடுமா. அந்த தாமரை மலரானது மலர்வதற்காக முயற்சிக்கிறது. அந்த நேரத்திலே மலர்ந்த பிறகு உள்ளே இருக்கிற தேனையெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று வண்டிகள் ரீங்காரம் பாடிக்கொண்டிருக்கிறது. தொலைவாயிருந்து வந்த ராட்சிஷ வண்டானது உள்ள புகுந்தது, தேனை சாப்பிட்டது. இந்த காட்சியை பார்க்கிற பாண்டவர்கள் என்ன நினைக்கிறார்களா? அந்த தேனை பாஞ்சாலி மலரி பாஞ்சாலே தடாகம் பாஞ்சால தேசம் சிறிய சிறிய வண்டிகளெல்லாம் 56 தேசத்து அரசர்கள் ராட்சச வண்டி பாண்டவர் குறிப்பாக அர்ஜுன பெருமாள் ஏற்கனவே எத்தனை தேசத்து ராஜாக்கள் போய் காத்திருந்தாலும் பாஞ்சாலி நமக்கே கிடைக்கப் போகிறாள் என்று பாண்டவரை மகிழ்ந்து செல்கிறார்கள். கொஞ்சம் தொலைவு போன உடனே ஒரு ஆற்றங்கரையோரம் மாமரம் மாங்கனி ஒன்றி தானா பழுத்தி தண்ணியில் விழுறது. சிறிய சிறிய மீன்களெல்லாம் சுற்றி வருகிறது. வாழை மீன் தொலைவாயிருந்து வந்த வாழை மீன் சின்ன மீன்களை அடுத்து துரத்திட்டு பழத்தை வாயில் கவ்விக்கொண்டு ஆழமான பகுதிக்கு போயிட்டு இதையும் பாண்டவர்கள் நல்ல சகலமாகவே எண்ணுகிறார்கள். அந்த அரச வீதியை காட்டி தௌமிய மகரிஷி நேராக சென்றால் அரண்மனை என்று விடைபெற்றார். தாய் விதவையாக இருக்கிறதுனால மங்களகரமான நிகழ்ச்சியில் யாராவது தாயாருடைய மனம் புண்படுமடியாக பேசுவார்களோ என்று ஒரு சைவ குடும்பம் குலாலய குடும்பத்திலே தாயாரை எதிர்த்து பாண்டரெல்லாம் போய் அந்த அரச சபை சேர்கிறார்கள். ராஜாக்கள் ஒருவரும் முனிவர்கள் ஒருவரும் பிராமணர்கள் ஒருவரும் பெண்கள் ஒருவரும் என்று தனித்தனி அமர்கிறார்கள். இவர்கள் பிராமண வடிவத்தில் இருந்ததுனால பிராமண கூட்டத்தில் கூட்டமாக போய் உட்கார்றாங்க. அங்கே சபையில் என்ன நடக்குது? பாண்டவர் இல்லை என்று வேதனையாக பாஞ்சாலி வருந்துறாங்க. வருகிற இளவரசர்லாம் புகைப்படம் கொடுத்து அனுப்புகிறான். அத்தனை போட்டோக்களும் அர்ஜுனும் போட்டோ இல்லை அதில். வங்க தேசத்து ராஜா, கலிங்க தேசத்து ராஜா, விதர்ப்ப தேசத்து ராஜா, துரியோதனம் போட்டோ கூட வந்துடுது. இன்னும் அர்ஜுனும் போட்டோ வரல. அதனால் பாஞ்சாலி அம்மையார் என்ன நினைக்கிறார்கள்? தோழிகளை ஒருவேளை என் தகப்பனாறு நினைத்தது போல்தான் பாண்டவரை எரிந்தார்களோ என்று வருந்தி ஆதியில் குந்தி மைந்தர் ஐவர்க்கும் உரியலாம் என்று ஓதிய விரிஜி நல்லஞ்சி உல
புறாவு வகை கூர்வாள் சோதிடம் பொய்யாதென்றோ தோன்றுவர் உரியோரென்றோ தாதியர் தேற்ற தேற்ற தன்மனத்தளர்வு தீர்வாள் நான் ஆதியில் பிறந்த பொழுது பாண்டவருக்கு உரியவள் என்று அசரீரி சொன்னதா சொன்னார்களே. பாண்டவர் உயிரோடு இருந்தால் இதுவரையிலே வந்திருப்பார்களே என்று வேதனையோடி பாஞ்சாலி தேவி அழுகிற பொழுது அருகில் இருக்கிற தோழி பெண்களெல்லாம், அம்மா நாம் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், பெரிய பெரிய ஜோதிடக்கலை நிபுணரையெல்லாம் அழைத்து நம்முடைய தகப்பனார் அரசன் விசாரிக்கிறார், கேட்கிறார், ஜோசியும் பார்த்திருக்கிறார், அம்மா பாண்டவர்லாம் தேவாம்சமுடையவர்கள் உயிராக இருக்கிறதா தான் எல்லா ஜோசியரும் சொல்லியிருக்கிறாங்க, கண்ணில் தண்ணி வைக்காதீங்கம்மா, உங்களுக்கு நல்லது நடக்குது, சந்தோஷமாக இருங்க, ஏன் இப்படிலாம் நினைக்கிறீங்க, வாங்கன்னு எல்லாரும் அலங்காரம் பண்ணுறாங்களா? இல்லடி, என்னை மணக்க பாண்டவர் வரவில்லையானால் வேறு அரசர்களை மாலையிட்டு நான் வாழேன்னடி, எந்த நெருப்பிலே பிறந்தேனோ அதே நெருப்பிலே இறங்கி என் உயிரை மாய்த்துக்கொள்வேன் செடிகளே. இல்லை அம்மா இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, அழாதீங்க, எழுந்துருங்க, நீராட்டம் பண்ணுங்க, பட்டாடை கொடுத்துங்க, நகையெல்லாம் மாட்டுக்குங்க என்று அலங்காரம் செய்து அழைத்து வருகிறார்கள். ஒரு வழியாக சமாதானம் செய்து இங்கே ராஜாக்கள்லாம் வந்து வரிசை வரிசையாக உட்காந்துட்டான். அந்த அம்மையாரை கொண்டு வந்து நிறுத்தின உடனே அப்படியே வச்ச கண் வாங்காமல் மரத்தால் செய்த பொம்மை மாதிரி அசையாத நின்றுட்டான். அனல்லப்பட்டு நெய் மாறி உருகுகிறார்கள் அரசர்கள். ஒரு ஒரு அரசனும் நினைக்கிறானா என்னதான் ஆனாதான் ஆகட்டும், இன்னைக்கு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணாத போகிறதில்லை, அவ்வளோ அழகி ஆட்டி படைக்கிறது அரசர்களை. அந்த நேரத்தில் இளவரசன் வந்தால் அந்த நாட்டு இளவரசன் பேர் திட்டத்துய்மன். ராஜாக்களே, எனக்கு எனக்கு என்று ஏமாந்திருந்த காவலரை நோக்கி சினக்கடை முழுகும் கண்ணை கலற்றினான் திட்ட தீமன். நினைக்கவும் அறியதுண்டை நினைவினோடுரை செய்வானே. என்னுடைய சகோதரி திருக்கல்யாணம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இதோ இருக்கிற மந்தாதா வல்லை வளைத்து நான் ஏற்றி மூன்று பானங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, அதிலே ஒன்றை எடுத்து நிலக்கண்ணாடி பார்த்து ஆரக்கல்ல படாம சொல்லுகிற மத்தியந்திரத்தை அறுத்து எவன் கையில் ஏந்துகிறானோ அவனுக்கே என் சகோதரி பாஞ்சாலி என்று அந்த இளவரசன் திட்டத்தீமன் சொன்னவுடனே அரசர்கள் நடுங்கினார்கள். துரியோதனம் பார்த்த அடப்பாவி பாஞ்சாலா உனக்கு அறிவுறுகிறதா? ரதிதேவி மாதிரி பெண்ணை கொண்டு வந்து நிறுத்திட்டு யமனை போலேயே வில்ல வச்சுட்டியே மாமா, மாமா கொஞ்சம் கூட அறிவில்லையே மாமா. இந்த பாஞ்சாலனுக்கு வில்லு மட்டும் இல்லைன்னா பெண் எனக்கு தான், நான் என்ன பண்ணட்டும், வில் வித்தைக்கும் எனக்கும் பலமையில் தொலைவாச்சு. அறிமுகப்படுத்தினாங்க தோழி பெண்கள் எல்லாம், இவர் இந்த தேசத்து ராஜா, இந்த தேசத்து ராஜான்னு துரியோதனை தான் அறிமுகம் பண்ணுறாங்க. இளவரசிக்கு தன்னை பற்றி சொல்கிறாங்களேன்னு சும்மா அழகாக போஸ் கொடுத்துன்னு உட்காந்துங்க, உள்ள கடுகடுன்னு வராராம் கோபமாக. அது பெண்கள் நுணுக்கமாக பேசுகிறாங்க. எப்பவுமே அரசர்களை விடவும் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் அறிவாளியாக இருப்பாங்க, இருக்கணும், அரசு இல்லை அது முக்கியம். அது மாதிரி தோழி பெண்கள், அம்மா சிரிக்கிறானே நம்பாதீங்கம்மா, அந்த துரியோதனை உள்ளுக்குள்ளே கோபமாகறான் அப்பா மேலே, இந்த வில்லை வளைக்கும் தகுதி இல்லாதவன் என்று அவன் சிறப்புகளையும் சொன்னாங்க, அவனுடைய தவறுதல்களையும் சொன்னாங்க. பக்கத்திலே அமர்ந்திருக்கிறாரே அவர் யாரடி? அவங்க தாய் மாமன்மா, பேர் ஜகுனி, காந்தார தேசத்து தங்கம். அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அவர் வாழ்கிற நாட்டில் ஒரு குரங்கு கர்ப்பிணி பெண்ணாக இருந்ததான் பெண் குரங்கு, கணவனார பலாசலவனு கேட்டுதான் ஆண் குரங்க. மனைவி கர்ப்பமாக இருக்கிற பொழுது விரும்புறத கொடுக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த ஆண் குரங்கு வாழ்கிற காட்டில் நிறைய பலா மரங்குது, ஒரு ஒரு மரத்துலேயும் 300 பழம் 400 பழம் தொங்குது. இந்த பழமெல்லாம் எப்போ வேணாலும் உதவணும்னு இல்லாத காட்டில் போய் தேடி ஒரு மரத்தை கண்டுபிடித்து அதில் உள்ள பலா பழத்தை எடுத்து வந்து வெட்டி சொலைக்கீறி கொடுத்ததான் அந்த ஆண் குரங்கு மனைவிக்கு. அப்படிப்பட்ட குரங்குகள் வாழ்கிற நாட்டுக்கு இவன் தலைவன், நாங்கள் இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு புரிஞ்சுக்கணும். அதோ அமர்ந்திருக்கிறாரே அவர் யாரடி? ஒரு ஒரு அரசரையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் பிரம்மாண்டமாக தோழி பெண்கள் சொன்னது கர்ணனை. அறிமுகப்படலை முடிந்தவுடனே அரசர்கள் எழுந்து எழுந்து அந்த வில்லை தூக்கி நிலை நிறுத்துறாங்க பாருங்க.
அதுவே நடக்கலை. நிலை நிறுத்தின பிறகு அந்த வில் நான்கயிற்றை இழுத்து பிடித்து கட்டிட்டு தான் மற்றதெல்லாம் செய்யணும். அந்த நான்கயிற்றை இழுக்கிற பொழுது வீசி அடிக்கிறது குப்புற வளரான், அத்தனை பேர் மண்ணை கவ்வறான். இருக்கிற ராஜாக்களுக்கு தடதடன்னு வர்றது. சில ராஜாக்கள் பார்த்தா பெண்ணு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ரொம்ப அழகாக இருக்கிறான், பார்த்து உள்ள விழுந்தாலும் பரவாயில்ல, விழுந்தால் தொலைவானா விழலாம், நல்லா வீல வளைச்சிக்கிற அடையாளம், விழுறது எங்கன்னு பிரச்சனையா. அப்போ இப்படி அரசர்கள் அங்கே விழுந்து கொண்டிருக்கிறார்கள். துரியோதனே எழுந்தார். துச்சாதனை சொன்னான், அண்ணா உங்களால் ஆகாது, கதை பேசாமல் இருங்க. பாஞ்சாலி என்னையும் மொச்சி மொச்சி பார்க்குறா, ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கும், பேசாமல் இருறா. துரியோதனம் போய் வில்லு வளைக்க முயற்சிக்கிறான். அவன் தம்பி துச்சாதனை சொன்னான், தம்பிகளே அண்ணன் எங்கே விழுவார்னு நீ தெரியும், வாங்கடான்னு ஒரு 25 பேர் கூட்டின்னு போய் கையெல்லாம் உன்னோட ஒன்று கூத்துன்னு தயாராகிறான். நான்கையிற்றை இழுத்து பிடித்தான், விண்ணிலே வீசி அடித்தது வந்து தம்பிமார் கை மேலே வந்து விழுந்தான். துரியோதனன் கண்ணை விழித்து, துச்சாதனா என்ன ஆச்சுன்னா, நாங்கள் 25 பேர் இல்லைன்னா உன் கதை போச்சுன்னா அவன். அதன் பிறகு கர்ணன் எழுந்தார். கர்ணன் வளைக்கிற பொழுது எல்லாரும் கர்ணன் வளைச்சிட்டோம் வளைச்சிட்டார்ப்பா, ஜோடி பொறுத்த நல்லா இருக்கும், கர்ணன் வளைச்சிட்டார், அர்ஜுன் பக்கு பக்குன்னுக்கு தான் கர்ணனே கர்ணன் போட்டார். அந்த சபை அமைதி அடைந்தது, யாரும் எழுந்திருந்த பாடில்லை. அப்பொழுதுதான் அர்ஜுன பெருமாள் எழுந்திருக்கிறார். அவர் கேட்கிறாரு, அரசர்கள் வில்லை வளைத்தாதான் பெண்ணை தருகிறீர்களா, அல்லது என்னை போல பிராமண வில்லை வளைத்தாலும் பெண்ணு தருகிறார்? முதல்ல கேட்டுக்கிறார். கலை வலிர் அவருக்கே இந்த கண்ணியும் உரியல் என்றான் இளவரசர். யாரா இருந்தாலும் ஜாதி இடம் இல்லை, வில்லை வளைப்பவனை பொண்ணுன்னா. அதன் பிறகு அர்ஜுன பெருமாள் துரோணரை வணங்கினார். குரு வணக்கம் வாழ்நாளில் முக்கியம். துரோணரை வணங்கி அந்த சாகசங்களை எல்லாம் செய்கிறார். இப்போ அர்ஜுனன் கழுத்தில் மாலை போடணும், இந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்தது, பிராமண வடிவத்தில் இருக்கிறாரு என்று அங்கே கிருஷ்ணரை பார்க்கிறாங்க. திருப்பதி திருவருள் தரும் நேசா ஸ்ரீவெங்கடேசா, திருப்பதி திருமலை வாழும் ஸ்ரீனிவாசா, திருவருள் தரும் நேசா ஸ்ரீவெங்கடேசா, திருப்பதி வாழும் ஸ்ரீனிவாசா, திருவருள் தரும் நேசா ஸ்ரீவெங்கடேசா, திருப்பதி பல காலம் பிழையாடும் அலர் மேலும் அங்கையுடன், பல காலம் பிழையாடும் அலர் மேலும் அங்கையுடன், அழகுறும் அம்பலத்தில் அருள் தரவே வேண்டும், பல காலம் பிழையாடும் அலர் மேலும் அங்கையுடன், அழகுறும் அம்பலத்தில் அருள் தரவே வேண்டும், விலகாதனில் கருணை கருணை பேரமுதம் வேண்டும்,
மிருகம் செழிக்க வேண்டும் விளங்கிடும் இன்பம் தன்னில் உலகம் செழிக்க வேண்டும் விளங்கிடும் இன்பம் தன்னில் உலகம் செழிக்க வேண்டும் திருப்பதி திருமலை வாழும் ஸ்ரீனிவாசா திருமருள் தரும் நேசா ஸ்ரீ வெங்கடேசா திருப்பதி ஆண்டவன் ஜாடை காட்டினார் மாலை போடுமா அவன்தான் அர்ஜுனன் தான் ஆமா அப்படின்னு ஜாடை காட்டினார் சந்தேகம் இல்லாமல் மாலை போடுறாங்க பாஞ்சாலம் வந்தார் இளவரசன் வந்தார் பாஞ்சாலி கையை பிடித்து அர்ஜுன கிட்ட ஒப்படைக்கிறாங்க தோழி பெண்கள் தாம்பால தட்டினை கொண்டு வந்து பாத பூஜை பண்ணினாங்க வலையலை அசைகிற மாதிரி கை நிறைய கண்ணாடி வளையல் அதில் பார்த்தாங்களா அர்ஜுனனுடைய முகம் ராஜ கம்பீரம் தெரிந்தது அவரேதான் இவர் என்பது இந்த அம்மையார் சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொண்டார்கள் அதன் பிறகு அர்ஜுனன் தைரியமா அந்த அம்மையாருடைய பாஞ்சாலி திருக்கரத்தை பிடித்து அண்ணா வாங்க புறப்படலான்னு எல்லாரும் புறப்பட்டாங்க துரியோதனை வயிறேறி மற்ற ராஜாக்களை பார்த்தான் ராஜாக்களே பாஞ்சாலன் பெற்ற தெய்வ பாவையாயிருக்கிற பாஞ்சாலி யாரோ ஒரு பிராமண பதர் வந்து கோடி கோடி அரசர்கள் அமர்ந்திருக்கிற பிரம்மாண்ட சபையிலே அழைத்து செல்லுகிறான் இழுத்து செல்லுகிறான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களே உங்களுக்கு மானம் இல்லையா ரோஷம் இல்லையா ஆண்மை இல்லையா பலம் இல்லையா எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் புறப்படுங்கள் போய் அடியுங்கள் அவனை பிடியுங்கள் அந்த பெண்ணை இழுத்து வாருங்கள் என்று கட்டளை எடுக்கிறான் துரியோதனே சொல்லிட்டார்னு எல்லாரும் சண்டைக்கு பொறுப்பிட்டான் எல்லாரும் எப்படி பொறுப்பிட்டான் சண்டைக்கு கூட்டம் கூட்டம் கூட்டமா போர் 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 என்று போர் முழக்க முடிகிறார்கள் பாண்டவர்கள் நின்றாங்க பாஞ்சாலி தர்மர் பக்கத்தில் நிறுத்திட்டு அர்ஜுனன் திரும்பினார் பீமன் திரும்பினார் அர்ஜுனே வில்லில் பாணத்தை பூட்டி சரேல் 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 என்று அடித்து நொறுக்கிறார் பஞ்சு சிதற மாதிரி சிதறான் அரசர்கள் பீமஜேனன் கையில் ஆயுதம் இல்லை அவர் என்ன பண்ணினாரு ஒரு ஒரு ஆள் தலையை பிடித்து கீழே தாழ்த்தி தாழ்த்தி ஒரே குத்து முத்து முத்துன்னு முத்துறார் ஒரு அடிக்கு மேலே மறியடி காட்டாலும் இல்லை புட்டி ஓட்டம் சல்லியனை பிடித்து அடித்தார் பாருங்க என்ன அடித்தவன் வேறு யாரும் இல்லை இம்மாப்பிள்ள தான் இம்மருகன் தான் வீமன் தான் வீமங்குத்து வீமங்குத்துன்னு சொல்லிக்கினே போனார் என் அட்ரஸ் ஏமாமா சொல்றேன்னு பிடிச்சா மறுபடியும் தலையங்காலம் ஒன்னா வர்ற மாதிரி பந்து மாதிரி சுருட்டி வீசி அடித்தான் போய் தன்னுடைய நாட்டிலே தன் அரண்மனையிலே விழுந்தாராம் குதிரை இல்லாம தேர் இல்லாம பல்லக்கு இல்லாம ஒட்டகம் இல்லாம இவ்வளவு தூரம் பார்சல் பண்ணிக்கிறான்னா சந்தேகமே இல்லை வீமஜீவனம் தான் எண்ணினார் சல்லியன் அரசர்கள் அடிபட்டு ஓடுகிற காட்சியை பார்த்து துரியோதனம் சொன்னா அறிவிக்குதா போயும் போயும் பிராமணங்கிட்டயா சண்டைக்கு போறது வென்றாலும் தோற்றாலும் வசையே அப்படின்னு அவன் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு ஓடுறான் ஓடுற அத்தனை பேரையும் பகவான் கண்ணபரான் தடுத்து நிறுத்தி நில்லுப்பா என்ன ஆயிட்டுருது கல்யாணத்து தானே போனீங்க ரொம்ப கவனிச்சுட்டு வர பாஞ்சாலே ஏண்டா வில்ல வளைத்தவனுக்கு பொண்ணுன்னு விளம்பரம் பண்ணான் யாரோ வில்ல வளைத்தான் சண்டைக்கு போலாமோ அப்படின்னு அவர் ரெண்டு போட்டு போட்டு அனுப்புனாராம் பாண்டவர்கள் பாஞ்சாலி அழைத்துக்கின்னு குலாலயன் இல்லம் சென்றார்கள் அங்கே வரவேற்று உபசரிக்கிறார்கள் மறுபடியும் பாஞ்சாலனுக்கு சந்தேகம் யாரோ பிராமணர் வந்து வெள்ளை வளைத்து அழைத்து சென்றாரே என்று அமைச்சர் பெருமக்கள் சொன்னார்கள் ஆயுதங்கள் உள்ள பேழையும் வேத சாஸ்திரங்கள் உள்ள பேழையும் ரெண்டு அனுப்புங்க குலாலயன் வீட்டில் தான் தங்கியிருக்கிறாங்களாம் ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டா அரசர்கள் பாண்டவர்கள் வேத சாஸ்திர நூல்கள் உள்ள பேழை எடுத்துக்கிட்டா அவங்க பிராமணர்கள் அடையாளம் தெரிந்து கொள்ளலாம் அதன்படி அடையாளம் பாண்டவர் என்று தெரிந்தது வரவழைத்தார் பாஞ்சாலன் திருக்கல்யாண பேச்சு பேசுகிறார் தர்மர் சொன்னார் ஐந்து பேருமே உங்கள் மகளை திருக்கல்யாணம் செய்ய போகிறோம் மறுத்தார் பாஞ்சாலன் என் செல்வ சீமாட்டி தவ புதல்வி ஐந்து பேரை திருக்கல்யாணம் செய்ய மாட்டேன் அந்த நேரத்தில் காவி காம்பர தண்டி கமண்டல ஜடாதாரியா விளங்கும்படியான வேதவியாச பகவான் வருகிறார் அவர் திருவடியிலே விழுந்து இவர் குறைபட்டுக் கொள்கிறார் பாஞ்சாலன் பாஞ்சாலா என் மகள் என்று உரிமையோடு பேசுகிறாயே போன பிறவியிலேயும் இவள் உன் மகளா போன பிறவியிலே யார் எந்த வடிவத்தில் இருந்தன்னு யாருக்கு தெரியும் பாஞ்சாலன் திகைக்கிறான் அப்பதான் சொல்றாரு வியாதவியாச பகவான் போன பிறவி தொடர்பு உண்டு அந்த வரலாற்றை சொல்லுகிறேன் கள் மூலாரழ் உற்பவத்தாள் இவள் உற்பவத்தில்
நளாயணி என்று உரைசால் பெருநாமமிக்க வாழறு தடங்கள் வழ்காரனும் வானவர்க்கென்றோ கேளனே மொக்கள் என்பவன் கேள்வனான போன பிறவியிலே இவள் நலன் மகளாக நளாயினி என்ற பெயரிலே வாழ்கிற பொழுது எப்பேற்பட்ட இளவரசன் வந்தி பெண் கேட்ட பொழுதும் வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்து கொண்டே இருந்தாள். அப்போ இந்திர சபையில தெய்வேந்திரன் இந்த பெண்ணை பற்றி கேள்விப்பட்டு நாரதர் மூலமா சோதிப்பதற்காக மௌருக்கல்யர் என்ற துறவியை அனுப்பினார். அந்த மௌருக்கல்யர் வந்து பெண் காட்டார் நலங்கட்ட. அரசன் காட்ட ஆறு பெண் கேட்கறத பத்தி மகிழ்ச்சிங்க, உங்க மகனுக்கா பேரனுக்கான்னார் பெண், எனக்குன்னார் அவர். ஐயா, இளவரசர்கள் பெண் கேட்டி அவ சம்மதம் சொல்லல, உங்களை கல்யாணம் பண்ண மறுப்பா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அங்க தோழி பெண்கள் சூழ விளையாடி கொண்டிருக்கிறாள் என் செல்வ மகள் அரண்மனையில, அந்த புறத்துல அடையாளமா ஒரு அரசாங்க சீல் போட்ட மோதிரம் கொடுத்துருக்கிறேன், யாரை பிடிக்கிறதோ குடும்பமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அந்த மோதிரத்தை ஒன்னா வாங்கினு வாங்க, என் மகளுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம்னார். இந்த சாமியார் என்ன பண்ணார், அந்த புறம் போற பொழுது தேவேந்திரனை கூப்பிட்டார், உச்சஸ்வரம் என்ற குதிரையை வாங்கினார், அது மேல உட்காந்துக்கினார். மன்மதா வணக்கம் சாமி, மன்மதனுடைய தோற்றத்தை வாங்கிட்டார். குபேரா வணக்கம் சுவாமி, குபேரங்கிட்ட இருந்து பட்டாடைகள் நகை அலங்காரம், குதிரை மேல சவாரி செய்து குதிரை மேல வந்து நின்றார். இந்த காட்சி இளவரசி பார்த்தாங்க, அடடடா என்னே அழகு என்று வியந்து பார்க்கிறார்கள். இந்த சுந்தரன் யாரடி புகுந்து சிந்திக்க செய்யும் அழகம், இந்த சுந்தரன் யாரடி எந்தன் சிந்தையகத்த புகுந்து சிந்திக்க செய்யும் அழகம், இந்த சுந்தரன் யாரடி செந்தமிழ் பூமாலை பூண்டு செந்திருதேல் கையில் கொண்டு செந்தமிழ் பூமாலை பூண்டு செந்திருதேல் கையில் கொண்டு சுந்தரி இருவருடன் தொகை மயில் மேதில் வரும் சுந்தரி இருவருடன் தொகை மயில் மேதில் வரும் இந்த யாரடி எந்தன் சிந்தையகத்த பூந்து சிந்திக்க செய்யும் அழகம், இந்த சுந்தரம் யாரடி அந்த மதனோ அல்லது இந்திர தேவந்தனோ அந்த மதனோ அல்லது இந்திர தேவந்தனோ நந்தமும் குந்தனன் நாரணன் தேவந்தனோ நந்தமும் குந்தனன் நாரணன் தேவந்தனோ கதை சங்கு சக்கரமில்லை கதை சங்கு சக்கரமில்லை கரியமால் என்பதற்கு கதை சங்கு கரியமால் என்பதற்கு சுரன் சிவப்பறை கீவன் உமார வேலனம்மா சுரன் சிவப்பறை கீவன் சிந்திக்க செய்யும் அழகன் இந்த சுந்த
அரடி செந்தில் கந்த நாயகன் எந்தன் சிந்தையகத்த புகுந்து சிந்திக்க செய்யும் அழகன் செந்தில் கந்த நாயகன் யார் இந்த அழகன் என்று தோழி பெண்களை பார்த்து ஆச்சரியமாக பேசுகிறார்கள் இளவரசு. அம்மா, நீங்கள் இதுவரை யாரையும் பார்த்து இப்படி சொன்னதில்லை, உங்களை விருப்பமான மோதிரத்தை கொடுங்கன்னு வாங்கி வந்து குதிரை மேலே இருக்கிற சுவாமிகிட்ட கொடுத்துடுறாங்க. இவர் திரும்பி வந்து ராஜா கிட்ட கொடுக்குறார். அரசரி ஒரே ஆச்சரியம், சரியன் மகள் விருப்பம் எதுவோ அது எனக்கு விருப்பமே என்று திருக்கல்யாண ஏற்பாட்டு செய்கிறார். திருமண மேடையிலே வயசான சொந்த தோற்றத்தில் உட்கார்ந்துங்கிறார். இவர் ராஜா கிட்ட மோதிரத்தை கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது பழைய வடிவம், அதனால சொந்த வடிவத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது செடிகளே மணமேடையில் அமர்ந்திருக்கிறது யாரடி, மாப்பிள்ளைக்கு தாத்தாவான்னு காட்டாங்க இளவரசு. இல்லம்மா, அவர் தான் மாப்பிள்ளைன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்பா என்று அழுது மயக்கம் போட்டு விழுகிறார்கள் நலாயினி. ஓடி வந்தார் தகப்பனார். என்னம்மா என்ன ஆயிட்டது அப்பா? அந்த புறத்திலே அன்று நான் பார்த்தது இவரை இல்லை, அவர் அழகான வெள்ளை குதிரை மேலே கம்பீரமா ஒரு நாட்டு இளவரசனை போலே மன்மத வடிவத்திலே அழகா வந்தாரப்பா என்று அழுகிற பொழுது, ஏய் பெண்ணே, பொய் தோற்றத்தை வாங்கி கொண்டு வந்த மன்மதங்கிட்ட அழகையும் குபேரங்கிட்ட நகையையும் இந்திரங்கிட்ட குதிரையும் வாங்கி கொண்டு வருகிற பொழுது என்னை விரும்பி மோதிரத்தை கொடுத்து சொந்த வடிவத்தில் இருக்கிற பொழுது அவமானப்படுத்துகிறாயே, இத்தனை தேசத்து ராஜாக்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள், என்னை அவமானப்படுத்துறது நீ முடிவு பண்ணிட்டியா நீ? தப்ப அவர் பண்ணிட்டு அந்த அம்மாவை கோபப்படுறார். சுவாமி கோபப்படாதீர்கள், உங்களையே திருக்கல்யாணம் செய்து கொள்ளுகிறேன் என்று அவர்கள் மனதை மாற்றிக்கொண்டார்கள். நாம் விரும்புவது கிடைக்கவில்லையானால் கிடைக்கிறதைத்தான் விரும்பி கொள்ள வேண்டும் என்பது இந்த இடத்திலே கருத்து. சாமியார் என்ன பண்ணார், முதல் சுவாதனை அந்த அம்மா ஏத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது சுவாதனை மாமனாரை பார்த்து சொல்கிறா, நலமகாராஜா கிட்ட நான் போய் தவம் செய்துட்டு வந்து பிறகு உன் மகளோட வாழறன்னார். ஏற்கனவே வாயில் ஒரு பல் இல்லை, 70-80 தாண்டி 90 வயசையும் தாண்டி இருக்கிறது. காடு வாவான்றது, வீடு போன்றது, தாடையெல்லாம் ஒட்டி நிற்குது, கண்ணமெல்லாம் குழிவிழுந்திருக்கிறது. இவர் சொல்கிறார், தவம் செய்துட்டு வந்து பிறகு உன் மகளோட வாழ்கிறேன், காலம் இல்லை. சுவாமி என்ன இது, இது கேள்விப்பட்ட நலாயினி அம்மையார், சுவாமி நீங்கள் தவம் செய்ய போவதானால் நானும் கூட வருகிறேன், விளையாட்டா? உன் உடம்புல இருக்கிற நகையை பார்த்தாலே உன்னை என்னையும் கொண்டு போட்டு போடுவான். நீ வர்றது உண்மைன்னா நகையெல்லாம் கேட்டு வச்சுட்டு மாங்கல்யத்தை தவிர தங்கம் வேறு எதுவும் இருக்கக்கூடாது, நூல் சேலையோடு வா. அங்கு வாய்க்காலோ பஞ்சனை வரப்போ தலையென்னு படுப்போம். அறுசுவை சாப்பாடு கிடைக்காது, அரண்மனை சுகபோக வாழ்க்கை கிடைக்காது. பரவாயில்ல சாமி, பரவாயில்ல சாமி, நீங்கள் இருக்கிற இடமே எனக்கு அரண்மனை. மகாராணி அழுகிறார்கள், ஒரு பெரிய கூடையில் மண் பாத்திரங்களை எல்லாம் வைத்து உனக்கு என்னடி தலை எழுத்து, எத்தனை தேசத்து ராஜாக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வரிசையில் வந்து தவஞ்செய்து நின்றார்களே, உன்னை திருக்கல்யாணம் செய்வதற்கு சாக கிடக்கிற கிழட்டு முனிவனை திருக்கல்யாணம் செய்து கொண்டு காட்டிலே போய் என்ன சுகத்தேடி காணப்போகிறாய், இந்த பாத்திரங்களையாவது எடுத்துக்கொள். பாத்திரங்களை வாங்கிறது கூட கணவனார் என்ன சொல்லுவாரோன்னு அப்படி திரும்பி பார்த்தாங்களாம். அவர் வாங்கி வாங்கி ஜாட காட்டினாராம் சாமியார். வாங்கிட்டு ரெண்டு பேரை வந்து ஒரு காட்டில் சேர்கிறார்கள், பர்ணகசாலை அமைக்கிறாரு. அங்கே இருக்கிற மிருகங்கள் எல்லாம் பார்க்கறது ஜோடி பொறுத்துன்னு சரியில்லை, இந்த ஆளு ஏதோ இந்த அம்மா சோதிக்கிறான் போல இதுன்னு ராத்திரியில் மிருகங்கள் எல்லாம் காவலுக்கு படுக்கிறதாம். சிங்கம், புலி, கரடி, ஓநாய், சென்னாய், பயங்கர வன விலங்குகள், யானைகள் மாமரங்களை தும்பிக்கையாலே தாழ்த்தி தாழ்த்தி மாங்காய் எல்லாம் பறிச்சு வந்து போடுறது, குரங்குகள் வெறுகளை ஒடித்து வந்து போடுறது. பெண்ணே, என்னோட வந்துட்டது பெருசு இல்லை, அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே குளிர்ந்த நீரிலே ஆற்றிலே நீராடி வெண்டு எச்சில் படுவதற்கு முன்பதாகவே மலர் பறித்து வந்து சிவபூஜைக்கு வைக்கணும், தெரியுதா? ஆகட்டும் சாமி, அப்படியே பண்ணுறாங்க. கணவனாருக்கு தொண்டு பண்ணுறாங்க, கணவனாருக்கு தொண்டு பண்ணினா 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் தவஞ்செய்து யோகஞ்செய்து யாகஞ்செய்து பெறுகிற பலனை கணவனுக்கு தொண்டி செய்வதன் மூலமாக பெண்கள் அதிக பலம் பெற்று விடுகிறார்கள், தவ மகிமை பெற்று விடுகிறார்கள் என்பதை மகாபாரதம் பல இடங்களிலே சுட்டி காட்டுகிறது. அதே மாதிரி தொண்டு பண்ணுறாங்க, காலையில் ஒரு நாள் மலர் பறித்து வந்து வைக்கிறாங்க, தெரியாமல் கூந்தல் பற்றிட்டது மலர் மேலே, ஈர கூந்தல், பரிசுத்த
மலர் மேலே அசுத்த கூந்தல் படும்படியா அலட்சியமா இருந்ததுனால அடுத்த பிறவியிலே மாற்றான் ஒருவன் இந்த பரிசுத்த கூந்தலை பிடித்து ராஜசபைக்கு இழுத்து சல்லட்டும் என்று பயங்கர சாபத்தை கொடுத்தார். வேறொரு நாள் திடீர்னு ராத்திரில அவர் ஆள் காணாமையே மறைகிறார். என்ன பண்றா பார்க்கலாம், ஊஞ்சி சனியன் போறாள, அந்த அம்மா தேடுறாங்களாம். பல மணி நேரம் தேடின பிறகு எதிரில் வந்து நிற்கிறார். என்ன ஒழிஞ்சிட்டது பார்த்தியா? இல்லை சுவாமி, அடியேன் அப்படி நினைக்கவில்லை. இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். சொல்ல முடியாத துன்பத்தை கொடுக்கிறவர் இன்பத்தை கொடுத்த பாடில்லை. திருக்கல்யாண ஆனா முதல் இரவு என்று ஒன்று வைப்பார்களே, அந்த இன்பமே கிடையாது, துன்பத்தை மட்டும்தான் கொடுக்கிறார். அந்த அம்மா தாங்கிக்கிறாங்க. ஒரு நாள் அந்த அம்மையார் மலர் பறிக்கிற இடத்துல குதிரை மேல போய் மாற்று அரசனை போலே வேடம் தரித்து தவறுதெல்லாம் நடந்துக்க முயற்சிக்கிறார். என்னை தீண்டாதீர்கள், என்னை தீண்டாதீர்கள். அந்த அம்மா பின்பக்கமே போறாங்க. ஏய், எத்தனை தேசத்து ராஜாக்கள் வந்து பெண் கேட்டோம், அத்தனை பேரை மறுத்து விட்டு சாக கிடக்கிற முனிவனை திருக்கல்யாணம் செய்து என்ன சுகம் காணப்போகிறாய்? பேசாமல் என்னோடு குதிரை மேல் வந்துவிடு, உன்னை மகாராணியாக வாழ்விக்கிறேன். ஐயா, சென்று விடுங்கள். மாற்றான் மனைவிடத்திலே பேசுகிற வார்த்தையா இது? உன்னை கற்பை சூறையாடினாலும் என்ன செய்துவிட முடியும் முனிவனாலேன்னு துரத்தினே வந்தார். அந்த அம்மா மெல்லாக்க விழுந்துட்டாங்க முள் புதர் மேலே. என்னை தீண்டுவீராயில் உம்மை தொழுநோய் தீண்டட்டும் என்று சபித்தார்கள். மீறி தீண்டினார் மனைவிதானேன்னு தொழுநோய் பிடித்துற்றது. அதன் பிறகு கணவனார் என்று தெரிந்து இன்னும் சுவாதனை அதிகம், இன்னும் வேதனை அதிகம், தொண்டு அதிகம். வேற யாருன்னா அந்த மாதிரிலாம் சுவாதனை பண்ணால் ஆழமான கிணறா பார்த்து தள்ளி விட்டுருவாங்க. இந்த கதையை கொட்டு வீட்டில் போய் யாருனா சோதிக்க போகிறீங்க, பெரிய வம்பா போயிடும். எத்தனை காட்டாலும் சோதனை மாறவில்லையே, அந்த அம்மா சமாளிக்கிறாளேன்னு வேற ஒரு அழகான பெண்ணு கேட்கிறார். அவர் கமலவதனி என்ற பெண்ணை விரும்புகிறார், விரும்புகிற மாதிரி நடிக்கிறார். அந்த அம்மையார் அந்த பெண் வீட்டில் போய் தொண்டு செய்து அந்த பெண்ணையும் அவரோட சேர்த்து வைக்கிறாங்க. அந்த பெண்ணை அவர் தொடாமல் இரவெல்லாம் மரத்தால் செய்து ஆசனத்தில் உட்கார்ந்து உபதேசம் செய்து விடைபெறுகிறார். சுவாமி, நான் தவறான குடும்பத்தில் பிறந்துட்டேன், அதனால் என்னை எந்த இளைஞனும் திருக்கல்யாணம் செய்யலை. பத்தினி பெண் ஆசையை நிறைவேற்றினதாக உங்களை கூடி தழுவலாம் என்று எண்ணினேன். நீங்களும் என்னை தொடவில்லை. அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் இறைவன் அவதாரங்கள் பல உண்டல்லவா? ஒரு அவதாரத்தில் இறைவனுக்கு நான் தங்கையாக பிறந்து சுத்த வீரனுக்கு நான் மனைவியாகி ஒரு சுத்த வீரனை பிள்ளையாக பெற வேண்டும் என்று மூன்று வரம் கேட்கிறார்கள். அப்படியே வரம் தந்து விடைபெறுகிறார் மௌர்க்கல்யர். அந்த கமலவதனி என்ற பெண்மணிதான் அடுத்த பிறவியிலே சுபத்திரையாக வந்து இறைவனுக்கு தங்கையாக அர்ஜுனனை திருக்கல்யாணம் செய்து வீர அபிமன்னனை திருமகனாக பெறுகிறார்கள். மனைவிடத்திலே அந்த பெண்ணு சுகம் கொடுக்கல, என்னை எட்டி எட்டி உதைத்தான்னு மாற்றி சொல்றார். போனார், தன் சொந்த வடிவத்தை கொடுத்து வாழத் தொடங்கினார். அந்த நேரத்தில் போகிற பொழுது மழை அதிகமாக வர்ற மாதிரி இருந்ததுனால வேகமாக போகிறாங்க. மாண்டவையர் என்ற ஒரு கழுவிலை ஏற்றி வைத்திருந்த ஒரு உடம்பு மேலே கூடப்பட்டு அவர் சபிக்கிறார். கிழட்டி கணவனுக்காக, நோய் பிடித்த கணவனுக்காக எனக்கு துன்பத்தை தந்தாய, உன் மாங்கல்யம் பொழுது விடுவதற்குள்ளாக அருந்து போகட்டும். அந்த அம்மையார் கெஞ்சி கூத்தாடினாங்க, அவர் மனம் மாறல. பதிவிரதா சிரோன்மணியாக நான் வாழ்ந்தது உண்மையானால் சூரியனே வராமல் போகட்டும், பொழுது விடியாமல் போகட்டும் என்று சபித்தார்கள். ஏழு நாள் சூரியன் வரல. அதன் பிறகு அந்த தெய்வங்களெல்லாம் மும்மூர்த்தி தேவரெல்லாம் வருகை தந்து, அம்மா உன் சுயநலக்காரியாக இருக்கிறே, உன் ஒருத்திக்காக உலகம் இருட்டி கிடப்பதா என்று கேட்க, என் கணவனார்தான் எனக்கு உலகம் என்று அந்த அம்மையார் மறுத்து பேசுகிற பொழுது மாண்டவிடத்திலே சாபத்தை மாற்றும்படியாக விமோச்சனம் செய்து மறைந்திருந்த சூரியன் வெளியே வந்தான். சூரியனே ஒரு பெண் பேச்சை கேட்டு நின்றுட்டான்னா கணவனுக்கு தொண்டி செய்வது எவ்வளவு பலன் என்று இந்த இடத்திலே தாய்மார்கள் பகுதி கவனிக்க வேண்டும். அதன் பிறகு இந்த முனிவர் சொந்த வடிவத்தை எடுத்து வாழ்கிறார். அந்த அம்மையாரோட உடல் ரீதியாக ஈடுகொடுத்து வாழ முடியவில்லை, அதனாலே இவர் திடீர் என்று மரமானார். அந்த அம்மா குடியா சுத்திட்டாங்களாம். அவர் மலையானார், அருவியா ஓடி வருகிறார்கள். திடீரென்று மாயமா மறைந்து விண்ணுலகம் போனார். அந்த அம்மையார் ஆற்றங்கரையோர் நின்று அழுகிறார்கள். அந்த அழுகண்ணீர் ஆற்றிலே விழுந்து தாமரையா பொன் தாமரையா மிதந்தது. தெய்வேந்திரன் காட்டான், பெண்ணை பற்றி சொன்னார்கள். இந்திரனே அழைத்து கொண்டு போய் மௌரிக்கல்யர்கிட்ட விடுகிறான். சுவாமி, இப்படி திடீரென்று நீங்கள் வரலாமா என்று நியாயம் கேட்கிறார்கள். பெண்ணே, நான் உன்னோடு உடம்பு கூடி வாழ்வதற்காக வரவில்லை, சோதிக்க வந்தே நீ வெற்றி பெற்று விட்டாய், உன் பெருமை உலகம் அறிந்தது, நான் வந்த வேலை முடிந்தது.
உனக்கு அந்த சுகம் வேண்டுமானால், கணவன் வேண்டுமானால், இல்லற வாழ்க்கை வேண்டுமானால், இறைவன் சிவபெருமானை குறித்து தவஞ்சை என இந்திர சேனை என்ற ஒரு வடிவத்தை எடுத்து நம்மையார் தவஞ்செய்கிறார்கள். ஐந்தெழுத்துக்கு சொந்தக்காரர் இறைவன். அந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை ஓய்வில்லாமல் செல்லுகிறார்கள். தெய்வேந்திரன் வந்தார், அம்மா ஒரு சோதனை கடவுள், சீக்கிரமா வரமாட்டார், ஆண்டவனை நேரில் காட்டுற வாங்கோன்னு கைலை மலைக்கே ஆட்சின்னு போய் அதோறுகிறார் பாருங்க சிவபெருமான். நானும் சுவாமி கோவம் வந்தது, இவ்வளோ தூரம் ஆட்சி வந்தவன் கையை சுற்றி காட்டுறானேன்னு எட்டி விட்டார் ஒரு வதை இந்தர்னே. இந்த அம்மாவுமா சேர்ந்து வந்து விழுந்தாங்க. மறுபடியும் தவம் செய்தார்கள், சிவன் காட்சி தருகிறார். பதற்றத்தில் பதிர்ந்தேகி 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 பதிர்ந்தேகி, கணவன் வேண்டும் கணவன் வேண்டும்னு ஐந்து முறை கேட்டாங்களாம் ஆண்டவன் கிட்ட. கர்ப்பப்பட்ட இந்திரனோடு ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் நான்கு பேர். இந்த ஐந்து தேவாம்சங்களை தாங்கிய, என்னுடைய சிவாம்சமும் தாங்கிய பாண்டவர்களாக அடுத்த பிறவியிலே உனக்கு கணவன்மார்களாக வருவார்கள் என்று சிவவாக்கியம். அந்த காரணத்தினாலே தான் பாண்டவர் ஐந்து பேரும் பெண் காட்டார்கள் என்ற நளாயினி சரித்திரத்தை சுருக்கமாக வேகமாக வியாசர் சொல்லி முடித்தார். பாஞ்சாலன் குழப்பமடைந்திருந்தவன் தெளிவடைந்தான். ஐந்து பேருக்கும் திருக்கல்யாணத்தை செய்து முடிக்கிறான். பாஞ்சால தேசத்திலேயே பாண்டவர்கள் தங்கி சுகமாக வாழ்ந்தார்கள்.